ரத்தம் ரத்தத்தை பருகும், ரத்தம் ரத்தத்தை கேட்கும். ரத்தம்தான், ரத்தம் மட்டும்தான் என்றென்றும் நிலைத்து நிற்கும். வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் கஜானா அப்படின்ற ஒரு ட்ரீசரை பற்றி நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். அதாவது 24 படத்தில் நான் சொல்லியிருந்தேன் இது ஒரு இந்த ட்ரீசரை பற்றி நம்ம பேசணும், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்னு. அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆயிரம் ஆண்டுகள் புதைந்து கிடந்தோம். எடுத்த வார்த்தையில நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஆயிரம் வருடங்களாக புதைந்து கிடந்தோம். 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ராணியோட வருகை, அதாவது நேரடி வருகை. அதை டைரெக்டாகவே குறிச்சிட்டாங்க சூரிய கோயிலேருந்து. அங்கோர் வாட் சூரிய கோயில் இருக்குல்ல, சூரிய பகவானோட கோயில், அங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க ராணியின் வருகை. பல நூற்றாண்டுகளா எங்க இன்னும் பூமியிலே தான் பதுங்கி இருந்துச்சு. சாபம் நீங்கி உயிர்த்தெழுந்தோம். ஆனா இருள் சக்தி திரும்ப எங்களை கண்டுபிடிச்சிருச்சு. இந்த ட்ரெய்லரில் 2 ட்ரெய்லர் ஆட் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்தது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ரைஸ் ஆஃப் த பீஸ்ட், அந்த படத்தோட ட்ரெய்லரையும் உள்ளே போட்டிருப்பேன். பல நூற்றாண்டுகளாக எங்கள் இன்னும் பூமியிலே தான் பதுங்கி இருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்க, 100 வருடங்களாக நாங்கள் இங்கே பதுங்கியிருந்தோம், பூமியில் பதுங்கியிருந்தோம். அதில் என்ன சொன்னாங்க, புதைந்திருந்தோம். 1000 ஆண்டுகள் புதைந்து கிடந்தோம். வார்த்தை சின்ன மாற்றம் தான். இது டிரான்ஸ்ஃபார்மர் ட்ரெய்லர் இருக்குல்ல, அதை அப்படியே வேற மாதிரி டிங்கரிங் பண்ணியிருப்பாங்க. அதை சொல்லணும் அப்படின்றக்காக தான் இங்கே காடை பற்றி சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா. சாபம் நீங்கி உயிர்த்தெழுந்தோம். ஆனால் இருள் சக்தி திரும்ப எங்களை கண்டுபிடிச்சிருச்சு. இந்த காடை பற்றி சொல்லும் போது அடுத்த ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரோடைய வீடியோ தான் வருது. ஆனால் இங்கே கழுகு பறந்து அங்கிட்டு போகுது, அந்த கழுகு அங்கிட்டிருந்து இங்கிட்டு போகுது. ப்ரோ என்ன ப்ரோ, கோடி வீட்டில் பறக்கிற கழுகு எப்படி ஒரு ஹாலிவுட்டில் பறக்குதுன்றீங்களா? அதான் மேட்ரு, எல்லாம் ஒரே மாவு, அரைச்சதே அரைச்சிட்டு இருப்பாங்க. ஒரே மெசேஜ் தான் ராணியின் ஆற்றல். அதை மாற்றி ஒவ்வொரு கதையை ஒவ்வொரு பேரை வச்சு ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கேயும் வியாபாரம் பார்த்து சம்பாதிச்சிருக்காங்க. மக்கள் மட்டும்தான் முட்டாள். இங்கே முட்டாள்னு சொல்கிறது வந்து இயற்கையாகவே கிடையாது, இவனுங்க முட்டாளாக ஆக்கி வச்சுருக்காங்க. இவ்வளோதான் விஷயம். என்னடா இழிச்ச வயப்பா பாருங்க. சாபம் நீங்கி உயிர்த்தெழுந்தோம். இதில் நீங்கள் குறிப்பாக கவனிக்க வேண்டியது, சாபம் நீங்கி உயிர்த்தெழுந்தோம். சாபம் நான் சொல்லியிருக்கேன், அரச குடும்பத்தோட சாபம், ராணியோட சாமி, இவங்களுக்குலாம் சாபம் இருக்குது. யாரோட சாபம் அப்படின்னா, வந்து இறங்குறாப்புல சூரிய அஸ்தமனம் டைமிங்கில் இங்கே மலையில் இறங்குறாப்புல நம்ம ஆள். மிருகத்தை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். மனிதன் பாரி குரங்கு பாதி, கலந்து செய்த கலவையவர். ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க, ஜடாமுடி ஜெய்ஜாண்டிக்கான உருவம், மனித உருவமே கிடையாது. மனித முழு மனுமே மனித உருவம் மாதிரி இருக்காது. நம்மளுடைய ஆதி முன்னோர்கள் இருக்காங்கல்ல, இப்போ நீங்கள் இருக்கீங்க பார்த்தீங்களா, மனிதர்களுக்கு ஒரு உருவம் இருக்குல்ல, இந்த உருவம் ஆதி முன்னோர்களுக்கு கிடையாது. மைண்டில் வச்சுக்கோங்க, இந்த ரகசியம் தான் ரகசியம். எவ்வளோ நாளும் ரகசியம் கத்திக்கிட்டு இருந்தோம். நான் தெளிவாகவே சொல்லிட்டாங்க படத்தில், நானும் தெளிவாகவே சொல்லிடுறேன். உங்களுடைய முன்னோர்கள் மனிதர்களுடைய முன்னோர்களை பார்த்துக்கங்க, அப்படி தான் இருப்பாங்க. ஓகே, அப்போ ஒரு டைலாக் வரும், டைலாக் இல்லைங்க, அந்த டைலாக் தான் முக்கியம். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் ஞாபகம் இருக்கா, அவர் சொன்ன வார்த்தை பார்க்கறது தான் நிஜம். இப்போ இவர் ஒரு டைலாக் சொல்லுவார், நீ பார்க்குறது எல்லாமே போய், நீ பார்க்காதது தான் நிஜம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் சொல்லுவார். அப்படியே மகேஷ் சொன்ன டைலாக அப்படியே மாற்றி சொல்லுவார். இந்த 2 வார்த்தை சேஞ்சில் தான் ஒட்டுமொத்த உலக ரகசியமே இருக்குது. சிம்பிள் தாங்க இந்த பிரபஞ்ச ரகசியம், அதை புரிஞ்சுக்கிற பக்குவம் தான் நமக்கு இல்லை. இவ்வளோ தான் விஷயமே. கண் கண்டது பொய், காணாதது நிஜம், நீ கண்டதெல்லாம் பொய், இனி காணப்போவது. அப்போ இவங்க அப்பா வந்து ஃபேஸ் ரிவல் பண்ணுவாங்க. பண்ணும் போது எப்படி காட்டுறாங்க பார்த்தீங்களா, லெஃப்ட் ஐ ஃபுல்லாக மறைஞ்சிருக்கு, ரைட் ஐ மட்டும் தெரியுது. நம்மளோட அடையாளம் என்னன்னு தெரியுது. அவர் இறங்கி குதிக்கிறாரு. பார்ட் 2, இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறது தான் பார்ட் 2. இந்த பார்ட் 2ன்றது இங்கே நிப்பாட்டிருக்காங்க, இனிமேல் தான் பார்ட் 2 நீ நேரிலே பார்க்க போகிறீங்க. மனித இனத்திற்கும் அதற்கு முன்னாடி இருந்த அந்த குரங்கு இனத்திற்கும் இடைப்பட்ட காலத்தில் ஒரு இனம் வாழ்ந்துச்சு, அதுதான் அவங்களுடைய முன்னோர்கள். அந்த இனம் தன்னைத்தானே மாய்த்து கொண்டது. எதுக்காக மாய்த்து கொண்டதுன்னு உனக்கு தெரியாது, உங்களை பாதுகாக்கிறதுக்காக தான். இப்போ வரைக்கும் அதுதான் உங்களை பாதுகாக்கிறதுக்காக பல வேலை பார்த்துட்டு இருக்கு. அதோட சாபம் தான் இவங்களோட சாபம். இவங்க நேரடியாக நம்மக்கிட்ட வராததுக்கு காரணம் அதான், வர முடியாது, வந்தால் காலி. இது உங்களுக்கு போக போக புரிஞ்சுப்பீங்க. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க, இன்னும் நிறையா பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண காடு இல்லை இது. ஃபுல் அண்ட் ஃபுல் இது காடை வச்சு தான் பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. காடர்கள்
நாவர்கள், இவங்க ரெண்டு பேரும் தான் ஆதியில் வாழ்ந்த அந்த காட்டில் இருந்த நாவர்களை அனுப்பி விட்டு தான் நம்ம அங்கே குடியேறணும், அதாவது ஆதி வரலாறு. அந்த காட்டை அழிச்சவன் தான் கந்தன். என் வீட்டை விட்டு என்னையாட வழி அனுப்புறீங்கன்னு சொல்லிட்டு அவதாரப்படத்தில் வந்தாங்க பாருங்க. கீழே இருந்து மைனிங்ஸ் தோண்ட போகிறோம், அங்கேருந்து எல்லாத்தையும் அழிப்போம் நான் இல்லை, அங்கே தோண்டி அதை எடுக்கிறதுக்காக அதை பண்ணலை, வெளியே சொல்லக்கூடிய கண் துடைப்புக்காக அதை தோண்டி எடுக்கிறோன்றக்காக. ஆனால் அதில் வரலாறு வேறு, எங்களை நீங்கள் அழிச்சிங்க திருப்பி உங்களை அழிக்கிறோம், இந்த வரலாறு ஒன்று தெரிஞ்சிடக்கூடாது, ஆனால் நீ சாகணும், இதான் மேட்ரு. வெஞ்சன்ஸ் மட்டும்தான் இருக்கும், ஆனால் உண்மை தெரிஞ்சிடக்கூடாது, ஏன்னா உண்மை தெரிஞ்சால் திருப்பி அடிச்சு விடுவேல, அதான் மேட்ரு. அடுத்து கேளுங்க, அந்த காட்டை பற்றி உங்களுக்கு என்னடா தெரியும்னு ஒரு வார்த்தை வருதுல்ல, அந்த காட்டை பற்றி உனக்கு என்னடா தெரியும், அந்த காட்டு மரத்தை பார்த்தீங்களா, ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கா, டார்க் வெப்சீரிஸ் பாருங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம், அடிக்கடி சொல்கிறதுக்கு காரணம், அந்த லூப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா டார்க்கை பார்த்து அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. டார்க் வெப்சீரிஸ் எவனுக்கு ஒருத்தனுக்கு நல்லா புரியுதோ அவனுக்கு இந்த லூப் எல்லாமே புரிஞ்சிடும், ஏன்னா அவ்வளோ இடியாப்ப சிக்கல் இருக்கும். அந்த டார்க் வெப்சீரிஸ்லேயும் இந்த ஒரு சிம்பிள்ஸ் இருக்கும், அதே கதை தான் இங்கேயும். இந்த காட்டுக்குள்ளே வந்ததுன்னு ஒரே டேஞ்சராக இருக்குது, இந்த காட்டுக்குள்ளே வந்தோடனே ரொம்ப டேஞ்சராக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அப்போ என்ன வருது பார்த்தீங்கன்னா, பாம்பு, பெரிய ராஜநாகம் வருதா, கருநாகம், இதை காட்டுறாங்க. நாகம்ன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இதில் இன்னொரு வார்த்தை தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க, அதை அடுத்து சொல்கிறேன். விலங்குகளை மையப்படுத்தியே இருக்கும், புலி வந்து என்டர் ஆகும், அங்கே டிரான்ஸ்ஃபார்மர்லேயும் ஒரு புலி இருக்கும், இதில் ஆண் புலி அதில் பெண் புலி, இவ்வளோதான் விஷயம் பாருங்க. கழுகு மையப்படுத்தி இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுது, கழுகு, புலி, யானை, காண்டாமிருகம், குரங்கு, அது ரகசியம் கிடத்துறதுக்கான ஒரு சிம்பிள்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இது நம் லட்சியத்திற்கான அறுவடை நேரம், கருடருக்கும் நாகருக்கும் நடக்கும் யுத்தம். இவ்வளவு நாள் சப்ஜியூட் போட்டு தான் பேச வச்சுட்டு இருந்தாங்க, இப்ப ராணியே நேரடியாக வந்து சொல்லிடுச்சு, இது நம்மளுடைய அறுவடைக்கான நாளல் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, ஒரு இன்னொரு ஒரு ஹாலிவுட் படம் கூட இங்கே ரெஃபர் பண்ணணும். ஒரு மனித கூட்டத்தை வந்து வளர்ப்பாங்க, நல்லா வளர்த்து எடுத்து அறுவடை நாள் வருவாங்க. இப்போ நீங்கள் எப்படி விவசாயம் பண்ணிட்டு அறுவடைக்கு போகிறீங்க, அந்த மாதிரி அவங்க அறுவடைக்கு எங்கே தெரியுமா வருவாங்க, மனுஷங்க அறுவடை பண்ண வருவாங்க. அதே கேட்டகரியை மாற்றி சொல்லுது, இது நம்மளுடைய அறுவடைக்கான நேரம், நாகர்களுக்கும் கருடர்களுக்கும் நடக்கிற சண்டை. இந்த நாகர்கள் கருடர்கள் யாருன்னு தேடுங்க, கருடர்கள்ன்றது வந்து வேற ஒரு சிக்கல், அவங்களுக்குள்ள ஒரு அதிகார சண்டை நடந்துட்டு இருக்கு. இந்த இடையில மாட்டிக்கிட்டு ஆட்டாம் புழுக்கையில மாட்டின புழுக்கன்னு வாயில்ல, அந்த மாதிரி சாகிறது யாருன்னா மனிதர்கள், மனிதர்கள் தான் உண்மையான ஆட்களே, அவனுக்கு உண்மை தெரியாம வச்சுக்கிட்டு இவங்க அதிகாரத்துக்கு சண்டை போடுறாங்க. அதாவது கேம் ஆஃப் த்ரோன்ஸில் அந்த த்ரோன்ஸுக்கு சண்டை போடுவாங்க, இல்லை அந்த சேர் எனக்கு தான்டா அவனுக்கு தான்டான்னு, அந்த கேஸ் தான். ஆனால் அந்த சேருக்கான உண்மையான அதிபதி, அதாவது அந்த ராஜ்யத்துக்கு உண்மையான வாரிசு யார் அப்படின்னா நம்மளுடைய ஜான்சனோ, அவனை பார்த்தா ஓரமாக கொடுத்துருப்பாங்க, நீ ஒரு தாழ்த்தப்பட்டவன்டான்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருப்பாங்க, மனுஷனை வச்சிருக்க மாதிரி. அடுத்த ஷாட்டை பாருங்கள், இந்த ஷாட்டை பார்த்தோன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அவர் உடம்புலேருந்து வாட்டர் வெளியே போதா, அந்த குண்டலினி சொல்லுவீங்கல்ல பின்னாடி இருந்து ஒவ்வொரு சக்கராஸ் போகணும் இல்லை, அதை நேரடியாக அப்படி காட்டினா நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதுக்காக இப்படி வானவியல் மாதிரி கட்டியிருக்காங்க. ஆண்டிருந்தும் பெண்டிருந்தும் போகுது, என்னன்னா ஆதியில் வந்த ஆற்றல் ரெண்டு தன்மையாக மாறிச்சு, இங்கே இயற்கையாக வரும்போது அதாவது ஆண் பெண்ணு ஒரு விஷயமே கிடையாது, அந்த ரெண்டு ஆற்றல் பிரிஞ்சு உள்ளே வந்தனால ஒரு சில சிக்கல் இருக்குது. இதுக்கு தான் சொல்கிறேன், அந்த லோக்கி சீரிஸை திருப்பி பாருங்கன்னு சொன்னேன், அதில் நான் ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருப்பேன், ரொம்ப டீட்டெயிலாக அதை பற்றி சொல்லியிருப்பேன், அந்த தன்மையை பற்றி, அந்த ஆதியில் வந்த ஆற்றலை பற்றி. அதை பாருங்கள், இந்த ஆணும் பெண்ணும் எதுக்காக வந்துச்சுன்றது புரியும். இங்கே இந்த ராஜ கூட்டத்தை காட்டுவாங்க இல்லை, இப்போ நம்ம முன்னாடி காட்டினது வந்து நம்ம முன்னோர்கள் கூட்டம், அது ரெண்டு ஆற்றல், இப்போ அஞ்சு பேரை காட்டுறாங்க பாருங்கள், இந்த அஞ்சு தலைமை வந்து நாகர்கள் தலைமை, அந்த அஞ்சு பேர் நிற்கிறாங்க எல்லாம் சுற்றி, கீழே பாருங்கள் சக்கராவை, அங்கே எய்த்தாவில் பாருங்கள் காளி சிலை, ராணி சிலை, பக்கத்தில் பாருங்கள் புலி, அங்கிட்டு இங்கிட்டு யானை நிற்கிது, இங்கிட்ட வந்து ஒரு ராஜாவை காட்டுவாங்க பாருங்கள், அரச குடும்பம், அது கீழே வேலைவாக்கும் வேலையாட்கள், அவங்களுடைய சிம்பிள்ஸ், இவ்வளோதான் விஷயம். கூட்டம் யாரும் தெரியுதா, ஏன்னா அவங்க தான் ஆசிரியத்தை வச்சு சுற்றி இருக்காங்க, அடுத்த வரிகள் நேரடியாகவே சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு, நான் விளக்கமாக சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நாகக்கற்களை எடுக்கும் வரை ஓயாது, நாகக்கற்களை எடுக்கும் வரை ஓயாது இந்த போர் அப்படின்றாங்க இல்லை. இந்த விஷயத்தை பாருங்களேன், அந்த கஜானாவை பாதுகாக்கிறது பாம்பு, பக்கத்தில் புலி, இங்கிட்டு ஆனை, ஆனால் யார் வச்சு கும்பிடுதுருக்கா, ஆசீர்வாகம் ஆசீர்வாகம் அளிக்கப்பட்ட இனம் அப்படிஞ்சிட்டு ஒரு உருட்டு விட்டுறாப்ல, இல்லை சமண படுக்கை அப்படிலாம் ஒருத்தர் உருட்டு வரல, உங்களுக்கே தெரியும் டிசிபி. இந்த வீடு பாருங்கள் புலி, இது யார், நம்ம வெற்றியை பெற்று ஆகணும், நம்ம சோழ வம்சம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இல்லை, அதுதான் அந்த கூட்டம் தான். நடுவில் பாருங்கள் நாகர்கள், இது ரெண்டையும் வேலை பார்க்குறது அது ஒன்று தான், இந்த நாகர்களுக்கு கீழே வேலை பார்க்குறது தான் இந்த அம்புட்டு பேரும், அதை தெளிவாகவே சொல்லிவிட்டாங்க. அந்த நாக கற்கள்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லை, அந்த கற்கள் என்ன தெரியுமா, ராணி கிரீடம், ராணி கிரீடம்ன்றீங்க இல்லை, அது வெறும் தங்கத்தால் தான் செஞ்சுருப்பாங்க, அதுக்கு மேலே ஒன்று மாட்டியிருப்பாங்க பாருங்கள் கல், அந்த கல்லை தான் தெளிவாக சொல்கிறாங்க. கிரீடத்தை கொண்டு வந்தால் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்கல்ல, அதனால அவங்க மாற்றி சொல்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி தான் இதுக்கப்புறம், நீங்கள் ஃபேண்டசி வேர்ல்டு தான் இனிமேல் நேரடியாக பார்ப்பீங்க, இதுக்கப்புறம்லாம் மறைச்சு பேசுறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது,
நேரடியாக என் காட்டிட்டாங்க. நாகர்களுக்கும் கருடர்களுக்கும் சண்டை, இடையில மாட்டிட்டு சாக போகிறது மனிதர்கள். ஓ நோ, பேய்க்கும் பேய்க்கும் சண்டை, நடுவில் சாக போகுது மனுஷன். இவங்களை பார்த்தீங்களா, அந்த இனத்தை பார்த்தீங்களா, ஒரு மாதிரி குட்டியாக குள்ளமாக காது வித்தியாசமாக இருக்குல்ல. மனிதர்களை உருவாக்குறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட இனத்தை உருவாக்குனாங்க, அதெல்லாம் மிஸ் ஆன இனம் தான் இதெல்லாம், குள்ள மனிதர்கள். ராணி எதிர்க்கிறாங்க அந்த ஆற்றல், ராணிகிட்ட ஒரு விஷயம் மிஸ் ஆகும். கும்ஃபு பாண்டான்னு ஒரு படம் இருக்குங்க, இப்போ ரீசெண்டாக 4வது பாட்டு ரிலீஸ் ஆச்சு, தெளிவாகவே சொல்லி விட்டாங்க அம்புட்டையும். ராணியை நேரடியாகவே இறக்கி விட்டாங்க, இனிமேல் ராணி நேரடியாக வருவா, ஆனால் அதை அவங்களுக்கு ரெடி பண்ணணும்ல, நீங்கள் என்னடா பண்ணுங்க இதுக்கப்புறம் பார்ப்போண்டா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா மனிதர்கள் வந்து முக்காவசி பேர், 98% மக்கள் விஷயம் என்னன்னே புரியல, அதில் 1% மக்களுக்கு அறவறையாக தெரியும். லாஸ்ட்டு ஒரே 1% அதில் 0000 லாஸ்ட் 1% இருக்கும்ல, அவனுக்கு தான் விஷயம் முழுசாக தெரியும். அதுதான் முருகாட்டில் மொத்தமாக எடுப்பான், அவன் தான் புரட்டி அடிப்பான். வெயிட் பண்ணுங்கள், எல்லா டைமுக்கும் பார்த்துட்டு தானே இருக்க போறீங்க பாருங்கள். இந்த யானை மேலே உட்காந்துருக்காரு பாருங்க, இவரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த யானை சிம்பிள்லாம் யாவன் வச்சுருக்கானா, அவனை பிடிங்க போதும், அவனை பிடிச்சிங்கன்னா எல்லாம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. வானத்துலேருந்து ஒரு ஆற்றில் இறங்குது, ராணிக்கு கழுகு சிம்பிளை கொடுத்து விட்டாங்க, இங்கிட்டு காண்டாமுருகம் வருது, அப்புறம் என்ன ஒரு விலங்காக கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அந்த மெகான் சொல்லி நம்முடைய சாய் சாயா ஹர்ஷா சாயின் ஒருத்தர் இருப்பான்ல, எல்லாத்துக்கும் உதவி செய்வான்ல, திடீர்னு போவேன் ரோட்டில் எவனுக்காக உதவி பண்ணி காசு கொடுத்துருப்பேன்ல, கஜானாவுக்கு அதுக்கு என்ன போல் சம்மந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா. சம்மந்தம் இருக்கே, ட்ரையாங்கிள் போட்டு வந்து நீங்கள் போட்டு கையில் விலங்குகள், கீழே நீர்யானை, கரடி, பாம்பு, குரங்கு, மாடு, சிங்கம், முதல, டைனோசரு, சுறாமீன், பக்கத்தில் பார்த்திங்கன்னா மூளை, இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது பிரெயின். அந்த பிரெயினை எவன் கட்டுப்படுத்துகிறானோ அவன் தான் பிரபஞ்சத்தின் அதிபதி. விஷயம் புரிஞ்சவனுக்கு மட்டும் தான் ரகசியம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல்லைக்கான ஆளில் போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். உனக்குள்ளே இருக்கிற வலியை என்னால் உணர முடியுது. உனக்கு சாவு வேணுமா இல்லை வாழ்க்கை வேணுமா? இரவுல பயணிக்கிறவங்களை காப்பாத்து வேணும், எனக்கு சத்தியம் பண்றியா? திரும்பவும் வாழ்றதுக்கு வா.